ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொடி மசாலா டூ. இந்த பொடி மசாலா டோஸ்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொடி மசாலா டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைஸ் 5, கடலை மாவு 1/2 கப், இட்லி பொடி 4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கெட்டி தயிர் 1 கப், நெய் 5 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இந்த பவுலில் நம்மக்கிட்ட இருக்க கடலை மாவு, நீங்கள் எந்த அளவுக்கு பிரெட்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி டோஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இட்லி பொடி, வீட்டில் இருக்க இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணுவோம். 4 டீஸ்பூன் நம்ம இங்கே ஒரு பிரெட்டுக்கு ஒன்று நம்ம வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணது நிறைய ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நல்ல கெட்டி தயிர் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 கப்பு தயிர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணுவோம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா நமக்கு வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இந்த நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக 1 சிட்டிக்கு போல நம்ம வந்து இதில் கடுகு, இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். நம்மக்கிட்ட இருக்க பிரெட்டை இந்த மாதிரி நல்லா வந்து இதில் இந்த பக்கமும் மசாலாவை கோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் நம்மளை டோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் இது மேலே இட்லி பொடி நம்ம தூவிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே தூவினீங்கன்னா அது அப்படியே நல்லா நமக்கு ஒட்டிடும். பொடி மசாலா டோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நிறைய டோஸ்ட் சாப்பிட்ருப்போம். இந்த பொடி மசாலா டோஸ்ட் ரொம்பவே புதுசாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காக என்ன டோஸ்ட் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொடியும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் பண்ணுறேன்.
செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது காலை மலர்.